வணக்கம் நேயர்களே இது குமுதம் யூடியூப் சேனல் வழங்கும் சினிமா கிசு கிசு தகவல்களை நான் பைல்வான் ரங்கநாதன் எழுதி வழங்கிக் கொண்டிருக்கிறேன் உண்மையான அன்பை யாருமே நேசிப்பதில்லை அங்கீகரிப்பதில்லை நம்புவதில்லை அந்த அன்புல கொஞ்சம் நடிப்பை சேர்த்து பாருங்க அதாவது நடிப்பான அன்பை தான் அனைவரும் விரும்புகிறார்கள் இதாங்க உலகம் ஏனா நடிக்கிறவனை தான் உலகம் நம்புது தேஜாவு என்னையா பேர் இது அருள்நிதி கதாநாயகனாக நடிக்கும் படத்துக்கு பேர் தேஜாவு இது கன்னடமா மலையாளமா இந்தியா சமஸ்கிருதமா நமக்கு தெரியாது சாமி இந்த இயக்குனரிடம் கேட்டபோது ஏங்க தேஜாவுன்னா சமஸ்கிருத வார்த்தை அதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ நாம யாரையாவது பார்த்தோம்னு வச்சிங்க உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த உள்ளுணர்வு தான் தேஜாவு இது பயங்கரமான த்ரில்லர் கதை அடுத்தடுத்து பெண்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் அதை கண்டுபிடிக்கிறார் கதாநாயகன் அருள்நிதி ரொம்ப பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் திரைக்கதை அமைத்திருக்கிறேன் என்று சொன்னார் புதிய இயக்குனர் தேஜாவு தாத்தா கலைஞர் தமிழில் பேர் வைங்கடா ஏன்னா நான் தமிழின தலைவர்னு சொன்னார் அவருடைய பேரை நடிக்கிற படத்துக்கு பேர் தேஜாவு இது சமஸ்கிருத மொழியாம் எல்லாம் மேலே இருக்கவும் பார்த்துக்குவான் மேலே இருக்கவர்னா யார் டாக்டர் கலைஞர் இந்த கதையை எழுதியவர் ஸ்மிருதி வெங்கட் பிஜி முத்தையா இன்னொரு நண்பருடன் சேர்ந்து தயாரிக்கும் படம் தேஜாவு நீண்ட இடைவெளிக்கு பின் மீண்டும் 3D படம் நான் படத்தில் நடித்தார் இல்லையா அந்த கதாநாயகன் நடிக்கும் படம் 3D படம் இந்த படத்துக்கு விக்ராந்த் ரோனா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் நீண்ட இடைவெளிக்கு பின் இந்த படம் 3Dயில் தயாராகிறது இந்த படத்தில் கதாநாயகியாக பிரபல இந்தி நடிகை ஜாக்குலின் ஒப்பந்தமாகியிருக்கிறார் கிச்சா சுதீப் என்ன சொன்னார்னா நான் நீண்ட நாட்களாக பாலிவுட் நடிகை ஜாக்குலினுடைய ரசிகன் அவருடைய நடிகன்னா அந்த படத்தை விழுந்து விழுந்து பார்ப்பேன் என்னுடைய கனவுக்கு நீ ஜாக்குலினோட நான் ஜோடி சேருவது எனக்கு மிகவும் பிடிச்சி போச்சு அதனால் இந்த படத்தை நான் ரொம்ப நேசிக்கிறேன் படத்தோட பேர் விக்ராந்த் ராணே இந்த படத்தில் விசேஷம் என்னென்னா 14 மொழிகளில் தமிழ் இந்தி கன்னடம் மலையாளம் உள்ளிட்ட 14 மொழிகளில் வெளியாகிறது அது மட்டும் இல்லை ஒரே நேரத்தில் 56 நாடுகளில் வெளியாகிறது விக்ராந்த் ராணே நீண்ட இடைவெளிக்கு பின் 3Dயாக வருகிறது விக்ராந்த் ராணே படம் 3D படம் என்பதால் கண்டிப்பாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகாது திரையரங்குகளில்தான் 3D படம் ரிலீஸ் ஆகும் அது மட்டும் இல்லை ஒரே ஒரு டான்ஸு சீனுக்காக 6 கோடி ரூபாயில் செட்டு போட்டிருக்காங்களாம் ஒரு டான்ஸுக்கு 6 கோடி ரூபா செட்டு எம்மோ மீண்டும் தாத்தா ஆகிறார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் அவருடைய மருமகன் தனுஷ் ஐஸ்வர்யா தனுஷுக்கு 2 குழந்தைகள் இருக்குன்னு சௌந்தர்யா ரஜினிகாந்த் ரஜினிகாந்தின் ஸ்பெஷல் பாசத்துக்கு உள்ளிட்ட மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் மருத்துவமனையில் எப்போதெல்லாம் ரஜினிகாந்த் சேர்றாரோ எப்போதெல்லாம் ஷூட்டிங் போகிறாரோ அப்போல்லாம் சௌந்தர்யா ரஜினிகாந்தும் உடன் போவார் சௌந்தர்யா ரஜினிகாந்த் முதலில் ஒருவரை திருமணம் செய்து கொண்டார் அவரை விவாகரத்து செய்து விட்டார் இப்போது தொழிலதிபரும் நடிகருமான விசாகனை திருமணம் செய்து கொண்டார் முதல் கணவனுக்கு வேத் என்ற ஒரு மகன் இருக்கிறான் பேரனை அடிக்கடி கொஞ்சி குலாவுவார் ரஜினிகாந்த் சௌந்தர்யா ரஜினிகாந்த் இப்போது மீண்டும் கர்ப்பமாகி இருக்கிறார் விசாகனுக்கு ரஜினிகாந்துக்கு எல்லையில்லா சந்தோஷம் மகளை மெதுவாக போகணும் வேகமாக நடக்கக்கூடாது ரெஸ்ட் எடு என்று சொல்லி தினமும் டாக்டரை வீட்டுக்கு வரவழைத்து சௌந்தர்யா ரஜினிகாந்தை பரிசோதனைக்கு உட்படுத்துகிறார் ரஜினிகாந்த் கொள்ளை சந்தோஷத்தில் மிதக்கிறார் மீண்டும் தாத்தா ஆனதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரே ஷாட்டில் படமாகும் படத்தில் ஹன்சிகா கதாநாயகி கன்சிகா முத்துவானி இப்போது ஒரே ஒரு படத்தில் நடித்துக்கொண்டிருக்கிறார். அந்த படத்து பேர் மகா. இப்போது மீண்டும் ஒரு தெலுங்கு படத்தில் நடிப்பதற்கு ஒப்பந்தமாகியிருக்கிறார். அந்த படத்தோட பேர் 160 minutes 160 நிமிடங்கள். இந்த படம் தமிழ் தெலுங்கில் தயாராகிறது. இந்த படம் ஒரே ஷாட்டில் படமாக இருக்கு. ராஜா ஸ்ரீநாத் என்ற புதுமுக இயக்குனர் முயற்சித்து வருகிறார். ஒரே நாள் ஒரே ஷாட்டில் படம் முடிக்கிறாங்க 160 minutes. இது முதல் தடவை இல்லை. ஏற்கனவே தமிழில் அகடம் என்ற படம் ஒரே ஷாட்டில் உருவானது. பிசாசு 2 படத்தில் இணையும் இன்னொரு கதாநாயகி. மிஷ்கின் எழுதி இயக்கும் பிசாசு 2 படத்தில் முக்கிய வேடத்தில் ஆண்ட்ரியா நடித்து கொண்டிருக்கிறார். இந்த படத்தில் 10 நிமிட காட்சி வருகிறது. அந்த காட்சியில் ஆண்ட்ரியா ஒட்டு துணி இல்லாமல் பிறந்த மேனியாக நடித்திருக்கிறார் என்பதை பல முறை சொல்லிட்டோம். மறுபடியும் சொல்கிறோம், ஏன்னா உங்கள் சந்தோஷத்துக்காக. இப்போது பிசாசு 2 படத்தில் இன்னொரு கதாநாயகியும் இணைகிறார். அவர் பெயர் நமீதா கிருஷ்ணமூர்த்தி. இவரும் வாலிபான உடலுக்கு சொந்தக்காரி. என்ன வேஷம்ங்க நமீதா கிருஷ்ணமூர்த்திக்குன்னு மிஷ்கின்கிட்ட கேட்டால் சைலன்ஸ் அண்ட் சஸ்பென்ஸ் அப்படின்னு சொன்னார் மிஷ்கின். ஏன்னா அவர் படமே பரபரப்பாகவும் இருக்கும். எந்த காட்சியும் வெளியே சொல்ல மாட்டார். ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ பிசாசு 2 படத்தில் ஆண்ட்ரியா பிறந்தமையாக அடிப்பது வெளியே வந்துவிட்டது. குத்துக்கு 10 இது படத்து பேர் சாமி. ஏற்கனவே பல்லு படாமல் பார்த்துக்க என்ற படத்தை எழுதி இயக்கிய விஜய் வரதராஜ் அடுத்து எடுக்கும் படம் குத்துக்கு 10. இந்த படத்தில் நரேன் மற்றும் பலர் நடிக்கிறார்கள். என்னையா குத்துக்கு 10ன்னு போய் பேர் வச்சுருக்குன்னு கேட்டால் தப்பாக நினைக்காதீங்க. ஒரு கவர்ச்சிகரமான அட்ராக்ஷன் உள்ள தலைப்பு வைக்கொண்டு தான் குத்துக்கு 10ன்னு வச்சுருக்கேன். இது முழுக்க முழுக்க காமெடி கலந்த காதல் படம் என்று சொன்னார் புதுமுக இயக்குனர் விஜய். பின்னணி பாடகி மகளுக்கு பாலியல் தொந்தரவு, உறவினர் கைது. இது ஏற்கனவே 2 மாதங்களுக்கு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு வழக்கு. தெலுங்கிலும் தமிழிலும் அதிக பாடல்களை பாடிய பிரபல புகழ்பெற்ற பின்னணி பாடகியின் மகளை இவர் தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் பறந்து கொண்டே இருப்பதால் தன்னுடைய உறவினர் வீட்டில் மகளை பார்த்து கொள்ளும்படி சொல்லி அதுக்கான காசு கொடுத்துட்டு இருந்தார் பின்னணி பாடகி. திடீரென ஒரு நாள் வந்து மகளிடம் விசாரிச்சிருக்காரு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, என்னை பாதிரியார் ஒருவர் பாலியல் பலாத்காரம் பண்ணார், புரசவத்தில் உள்ள பாதிரியார். அதுக்கு நம்ம உறவினர்களே சித்தப்பாவும் சித்தியுமே உதவியாக இருந்தாங்க, ஒத்தாசையாக இருந்தாங்க. கேட்டால் அவர் பாதிரியார், பாவம் இப்பெல்லாம் கொடுப்பார், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க என்று அழுது கொண்டே சொல்லியிருக்கிறார் பின்னணி பாடகியின் மகள். இதை தொடர்ந்து அப்போவே புரசவாக்கத்தில் உள்ள ஹென்றி பாதிரியார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். இதில் முக்கியமான உறவினர் ஒருவர் தலைமறைவாக இருந்தார். அந்த உறவினரும் இப்போது தரமணியில் பதுங்கியிருப்பதாக போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மற்ற எல்லா விஷயத்திலையும் சம்பந்தப்பட்ட பெண்கள் பெயர் பத்திரிகையில் வருகிறது. ஆனால் அந்த பின்னணி பாடகி பெயரும் மீடியாவில் வெளியாகலை, அந்த பின்னணி பாடகியின் மகள் பெயரும் வெளியாகலை. ஒருவேளை அந்த பொண்ணுடைய வாழ்க்கை கருதி சொல்லாமல் விட்டார்களோ இருக்கும், யாருக்கு தெரியும். சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தருவதாக சொல்லி இளம்பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த 10 பேர். இப்போது சினிமா நடிகையாகணுன்னா எதையும் தியாகம் செய்ய சில இளம்பெண்கள் தயாராக இருக்காங்க. சினிமாவில் நடிக்கணும்னா அதுக்கான சில வழிமுறைகள் இருக்குது. தயாரிப்பாளர்களை சென்று பாருங்கள், இயக்குனரை சென்று பாருங்கள். பார்க்கும்போது இயக்குனர் வீட்டுக்கு போகாதீர்கள். இயக்குனருடைய அலுவலகத்துக்கு இல்லை ப்ரொடக்ஷன் ஆஃபீஸுக்கு போங்க. என்ன வேஷன்னு கேளுங்க, நடிக்க சொன்னால் நடித்து காட்டுங்க, வந்துக்கிட்டே இருங்க. அவங்கக்கிட்ட அளவுக்கு அதிகமாக பேசினா, சார் நான் எப்படியாவது சினிமாவில் நடிச்சே ஆகணும், என்ன வேணாலும் தயாராக இருக்கேன்னு சொன்னால் உங்கள் பலவீனத்தையே அவர்கள் மூலதனமாக கொண்டு உங்களை வாய்ப்பு கேட்கிற பெண்களை வேட்டையாடுகிற சூழ்நிலை இப்போ இருக்குது. அந்த அடிப்படையில் ஈரோட்டை சேர்ந்தவர் ஒரு பெண், அவருடைய வாழ்க்கையை கருதி அந்த பெண்ணுடைய பெயர் இங்கே மாற்றப்பட்டு சொல்கிறது அமுதா. அவர் சென்னையில் வந்து ஒரு பிரபல இயக்குநரை தொடர்பு கொண்டிருக்கிறார். அதற்கு உதவி செய்தவர் அடையாரை சேர்ந்த கணேஷ். இயக்குனர் ஒன்றுமே செய்யலை, ஆகட்டும் பார்க்கலாம் அப்படி என்று இயக்குனர் சொல்லிவிட்டார். ஆனால் அதற்கு பிறகு அந்த பெண்ணை அழைத்து கொண்டு கோவளத்துக்கு சென்று கணேஷும் அவருடைய நண்பர்கள் 10 பேரும் சேர்ந்து கண்ணா பின்னா சின்ன பின்னமாக சூறையாடி விட்டார்கள் அந்த பெண்ணை. இதில் கிளைமேக்ஸ் என்னென்னா, அந்த பெண்ணு வருத்தத்தின் உச்சத்துக்கே போய் மனை உளைச்சலில் தற்கொலை செய்து கொண்டார். ஒரு பெண்ணை பலாத்காரம் பண்ண மட்டும் இல்லை, தற்கொலையும் செய்ய வச்சுட்டாங்க அந்த படுபாவி கணேஷ் மற்றும் 10 பேர். இது பற்றி அடையாறு காவல் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டிருக்கிறது. அடையாறு மகளிர் போலீஸார் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். கணேஷ் மற்றும் அவருடைய நண்பர்கள் விரைவில் கம்பி எண்ண போவது உறுதி. கண்டிஷன் போட்ட ஆர்யாவுக்கு படத்தில் இருந்து கல்தா. ஆர்யா சாயிஷாவை திருமணம் செய்த நேரமோ என்னமோ தெரியல, ஆர்யாவுக்கு இப்போது படம் இல்லை. அவர் நடித்து கொண்டிருக்கிற நம்பிக்கொண்டிருக்கிற ஒரே படம் சார்பட்டா பரம்பரை. இது பார் ரஞ்சித் எழுதி இயக்குகிற படம். இதை தவிர வேறு படம் இல்லை. ஆனால் அதனால் இடையில விஷாலுக்கு எனிமி என்ற படத்தில் அவர் வில்லனாக நடித்து கொண்டிருக்கிறார் விஷால். அதுக்கப்புறம் அவரும் பத்திரிகையாளர் என்று சொன்னார், நான் வில்லனாக நடிக்க தயார் என்று சொல்லிவிட்டார். இதனால் பல தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் சென்று அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறார்கள் ஆர்யாவுக்கு. சமீபத்தில் இந்த இயக்குனர் முழுசாக கதை சொல்ல போயிருக்கார். கதை சொன்ன நேரத்தில் முழுக்க வில்லனாக இருந்திருக்கிறார் அந்த கதையில் ஆர்யா. ஐயோ நான் இந்த படத்தில் நிற்க மாட்டேன், ஏன்னா என் ஹீரோ இமேஜ் போயிடும் அப்படின்னுக்காரு. போயா அங்கங்க ஹீரோவான் இமேஜான், நீ தானே சொன்னேன் வில்லன் அடிக்கிறேன்னு, ஆனால் அட்வான்ஸ் கொடுத்தோம், அட்வான்ஸ் திருப்பி உண்டா இந்த அட்வான்ஸை திருப்பி வாங்கி உண்டு. எப்பா நீ இந்த படத்தில் நடிக்கலை, வரட்டுமா நல்லா இரு என்று சொல்லி ஆர்யாவை வாழ்த்தி விட்டு போனார் அந்த இயக்குனர். நேரிலே மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும். வாழ்க வளமுடன்.